காய்கனி கிடைக்குமா என்று மக்களை அமர வைத்து விட்டு இதை போல சரி உள்வனம் சென்றேன். அங்க என்ன நடந்தது? சில தூரம் தோன்றி பார்த்த உடனே அங்க என்ன இருந்தது? பெருத்த ஆலமரம், நதிகள் ஓடக்கூடிய இடம், ஒரே ஒரு பர்ணசாலை, நந்தவன சோலை. பேச மாட்டாங்க பாருங்க. பார்த்தேன், என்ன ஆச்சரியம்! இதோ அகச்ச கடகம், கடகத்திலே ஒரு பர்ணசாலை மட்டும் இருக்கிறது. நந்தவன சோலைகள், மலர் தோட்டம், பெருத்த ஆலமரம் நிகழ், மாபெரிவட்ட பாறை, ஓடும் நதியோ கீழே, இங்க யார் இருப்பார்கள்? அப்படி என்று அருகிலே நின்று அம்மா என்று சன்னியாசி பீடம் என்னை போன்ற ஒருவன், அவன் யார்? யாரு அந்த மடையில்? அந்த மடையில் திமுரு பொண்ட ஓவர்தான். பசி பட்டினு படையில அமர வைத்துட்டு உள்வனம் போன ஒரு பர்ணசாலை பார்த்தங்கிற அதுல அந்த பர்ணசாலை இருந்தவர் ஒரு முனிவன் சொல்லாத அந்த முனிவன் அந்த முனிவன்ங்கறிய அதுக்கு ஏன் கோபம்? ஏன் அவளுக்கு கோபம் பண்ணு உனக்கு? அது கோபத்தை மட்டும் சொல்ற அப்ப அது முடிஞ்சு வந்தான் வெளியே முனிவன். ராஜ பரவர்கள் செய்கின்றது. ஆமா, ஒரு நாட்டுக்கு மன்னன் செய்யக்கூடிய முனிவனை காணக்கூடிய காரணம் என்ன என்று கேட்டால் அந்த வஜிஷ்ட மகாமுனிவர் பரவாயில்ல, அவராவது அதை கேட்டுக்கிறாரு. நான் பார்த்தேன் சுவாமி, நானோ கௌசிகராஜன். ஆமா, என் நாடோ ஜோதி நாடு. முற்போக்கு படை அழைத்து வந்து கழகத்துக்கு வெட்டிக்கு வந்தேன். என் மக்களுக்கெல்லாம் பசி, பாவம், அன்னம் கிடைக்குமா என்று கேட்டேன். சொன்ன ஒரு வார்த்தைகள், மன்னா அழைத்து வா உன் படைகளை, அமரவை தரையிலே அழிப்பே அன்னம் என்ற அந்த முனிவன். நான் யோசனை செய்தேன், நமது படைய முப்போர்க்கு படைகள், ஆமா, இருப்பது ஒரு முனிவன், பெண்மணி இல்லாதவன். ஆமா, முற்போக்கு படைகளுக்கு என்னைக்கு சாப்பாடு போடுறது? இவன் நம்ம என்னைக்கு நாட்டுக்கு போறது? அதானே பார்த்தேன், மீண்டும் முயற்சிப்போம், பார்க்கலாம். அப்படி என்று தேள் படைகளை, சரி, அமரவை தேள் தரைகளை, போட்டாளி இலைகளை. சரி, எப்படி? அதே தான், இலைய போட்டான். அழைத்தேன் படைகளே, அமரவை தரைகளே, போட்டான் இலைகளை. என்னடா ஆச்சரியம், சமீலாகவில்லை, அடுப்பு பத்த வைக்கவில்லை, சாப்பாடு எப்படி வரும்? எப்படி நம்மளுக்கு போடுவது முப்போக்கு படைகளுக்கும்? அப்படி என்று சிந்தித்தேன், வசித்தேன், செயல்பட்டேன். ஒரு போட்டோ தான் பிடிச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, பசுவை
ஒரு காமதேன் பசு வளைத்தானா? சரி, வளைத்து வந்து மதிபத்தில நிறுத்தி அடுப்புக்கல்லை மூன்று கூட்டி வைத்து வெங்கல பாண்டத்தை எடுத்து வைத்தான் அடுப்புகள் மேல. அப்புறம் ஓ நமச்சிவாய நமக, ஓ நமச்சிவாய நமக என்று மூன்று முறை கூறினால் கொட்டதே சாதம். அந்த காமதேல் மடி வெங்கல பாத்திரத்திலயா? அப்புறம் பதரசம், பாயாசம், பாயாசம், பருப்பு, காய் காய், அப்புறம் அப்பளம், கிட்ன பருப்பு, கிட்ன பருப்பு, அனைத்து பொருள்களும் 32 பார்த்தேன், மக்களுக்கு அளித்தான் அன்னம். அப்ப நானும் சிந்தித்தேன், எப்படி என்றால் இருப்பது ஒரு புனிதம். நாம் நாட்டுக்கு அரசன், நம்ம நாட்டு மக்களுக்கு பஞ்சமின்றி வந்து விட்டார். இந்த காமதேல் பசு ஒன்று இருந்தால் ஒன்றே நம்மளுக்கு இத்தனை 30 படைகளுக்கு அன்னம் கொடுத்து விட்டது. ஆமா, நம்மளுக்கு இது நம்ம இடத்துல இருந்தால் மக்களுக்கு பஞ்சமின்றி வரும்போது இந்த காமதேன் பசுவை வைத்து காப்பாத்தி விடலாம். அப்படி என்று நல்ல வசனங்க. நான் சாப்பிட்டு நல்வாழ்த்துக்குரிய சுவாமி, என்னுடைய அங்கம் குளிர்ந்தது, உங்கள் இல்ல குளரட்டும். அப்படி என்று வாழ்த்திய பிறகு சரி சாமி முனிவர்களே, நீ இருப்பது ஒரு முனிவன், இந்த பசுவை கொடுத்தால் என் மக்களுக்கு பஞ்சமரபோ தீர்ந்து போயிடுவேன். ஒரு கேள்விகள், முடிவில் சோறு போட்ட அதை சொல்லணும் உங்களுக்கு. சோறு தின்னியா? சாப்பிட்டியா? முடிவு போயிட்டாரு. என்ன அப்படித்தாங்க கேட்டாங்க? எந்த ஊர்ல? மாமனாட்டு. நான் தான் கேட்டேன். ஞாபகம் தான். சரி அன்பா, இல்ல சோறு தின்னியா? கௌசிகராஜனை குறிப்பிட்டு சென்று விடு. சூத்து மண்ணை தட்டி விட்டு விட்டு சொல்லாமல் போகின்றான். பார்த்தேன், பணம் சதைவிட்டு அப்புறமாக வந்தேன், யோசித்தேன், இரவோடு இரவாக இந்த பசுவை கடத்த வேண்டும். அப்படி எண்ணத்தை கொண்டு வந்தே நாட்டுக்கு பல தேர் படைகளை கொண்டுமா பசுவை என்றேன். சரி அன்பா, இரவிலேயே சென்று என் படைகள் எல்லாம் சென்று அந்த காமதே பசுவை பிடிக்கலாம் என்று போகும் போது தன் கொம்பால் குத்தி 1000 மக்கள் அழிந்தார் பூமியிலே. அவருக்கும் சொந்தம் கிடையாது. மறுமுறை பார்த்தேன், நேரில் சென்றேன், இந்த பசுவை கொடுக்க முடியுமா முடியாதா என்றேன். உனக்கு திறமை இருந்தால் எனக்கு தத்த பிள்ளைங்க 1000 வீராதி வீரர்கள், இந்த 1000 வெற்றி விட்டு வெற்றி வெற்றி விட்டால் இந்த மாதிரி எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போ என்றான். ஆங்கார கோபத்தை கொண்டேன், எடுத்தேன் வில்லை, முட்டினேன் நாணி, பலபிரயாணம் செய்தேன். ஒரே பலத்தால் 1000 அடித்து விட்டேன். அவன் கேட்டான கேள்விகள், 1000 பிள்ளைகளை வீரமுள்ளவர்கள் எடுப்பது ஒரு பலனாக இருக்க வேண்டும், ஒரே பலத்தால் இந்த 1000 மடிக்கணும். அதே போல் ஆகார கோபத்தை கொண்டு எடுத்தேன் இல்லை, கொடுத்தேன் பானம், 1000 மடிஞ்சு போயிட்டாங்க. ஒரே பலத்தால் அதே வஜிஸ்தோ கொண்டு பசுமை என்றேன். கொடுத்தானா? மறுபடியும் கொடுக்கல. கேட்டான் ஒரு கேள்வி, எப்படி அடே நீ கௌசிகா, இந்த காமதியன் பசுமை பெற வேண்டுமாக இருந்தால் நீ யார்? சத்திரிய குலம். நான் பிராமணன், என்னை போன்று தவம் செய்ய வேண்டும். வரத்தை பெற்று வந்தால் இந்த காமதேன் படைக்கும், இந்த காமதேன் என்றான் செய்கிறேன் என்றேன். உன்னால் முடியாது விட்டான். எப்படி? தபாபலம் என்பது பிராமணனுக்கு தான் அடுக்கும். சத்திரியன் செய்ய முடியாது என்றான். அப்பொழுதே பார்த்தேன், ஆங்கார கோபத்தை கொண்டு அழைத்தேன் மந்திரியை, கொடுத்தேன் பதவியை. ஓ, மந்திரிக்கே நாட்டை சொந்தமாக சொந்தமாக கொடுத்து விட்டு இதை போல காய் உடைய வைத்துக் கொண்டு அமர்ந்தேன் தவத்தலை. அவனை விட, அவனை விட யாரு? வசிஷ்டர் மகாமுனிவரை விட
தமகளை விரிந்து மரங்களை வெற்றி.